சேமநல நிதியை ரூபாய் 400,000 700,000 உயர்த்த வேண்டும் என்பது உள்ளிட்ட 4 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழ்நாடு அட்வொகேட் கிளர்க் வெல்ஃபேர் அசோசியேஷன் சார்பாக சுமார் 600 மேற்பட்ட வக்கீல் குமாஸ்தாக்கள் சென்னையில் கவன ஈர்ப்பு பேரணியில் ஈடுபட்டனர். தமிழகம் முழுவதிலும் இருந்து பல்வேறு மாவட்டங்களிலிருந்து வந்திருந்த TNCWA எனப்படும் தமிழ்நாடு அட்வொகேட் கிளர்க் வெல்ஃபேர் அசோசியேஷனை சார்ந்த சுமார் 500 மேற்பட்ட வக்கீல் குமாஸ்தாக்கள் தமிழகத்தின் அனைத்து மாவட்டங்களிலிருந்தும் இந்த பேரணிக்காக வருகை தந்திருந்தனர். சேமநல நிதி பற்றாக்குறைக்கு ரூபாய் 2 கோடி நிதியை மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் வழங்கி மாநிலம் முழுவதிலும் உள்ள இறந்த உறுப்பினர்களின் குடும்பத்திற்கு நிலுவையில் உள்ள சேமநல நிதியை வழங்கிட வேண்டும் என்றும் சேமநல நிதி ஸ்டாம்ப் ரூபாய் 10-20 உயர்த்தியும் சேமநல நிதி ரூபாய் 400,000-700,000 உயர்த்தி வழங்க உத்தரவிட வலியுறுத்தியும் சேமநல நிதி கமிட்டியை விரைந்து செயல்படுத்திடவும் தமிழ்நாடு வீட்டு வசதி வாரியத்தின் மூலமாக வீடுகளை கட்டித்தரவோ அல்லது வீடுகளை ஒதுக்கவோ வேண்டி 4 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி கொட்டும் மழையில் பழைய சித்ரா திரையரங்கம் அருகில் இருந்து தாளமுத்து நடராஜன் சாலை சந்திப்பு வரையிலும் பேரணியாக நடந்து வந்தனர். தமிழகம் முழுவதிலும் இருந்து வந்திருந்த வக்கீல் குமாஸ்தாக்கள் சுமார் 600 மேற்பட்டோர் இந்த பேரணியில் கலந்து கொண்டு தங்களின் கோரிக்கைகளை வலியுறுத்தி கோஷங்களை எழுப்பி சென்னை மவுண்ட் ரோடு சித்ரா திரையரங்கில் இருந்து துவங்கி எல்ஜி கார்டன் வரையில் இந்த பேரணி நடைபெற்றது. நாட்டில் உள்ள வழக்கறிஞர் குமாஸ்தாக்கள் இன்று அனைவரும் சென்னை சித்ரா தேட்டல் அருகில் இருந்து பேரணியாக தமிழ்நாடு அரசிடம் எங்களுடைய சேமநல நிதி ரூபாய் 400,000 ஏழு 700,000 உயர்த்ததும் மற்றும் எங்களுடைய சேமநல நிதி முத்திரைத்தால் ரூபாய் 10-20 உயர்த்துவதற்கும் இன்று பேரணி தமிழகம் முழுதலும் இருந்து வருகை தந்து சிறப்புடன் நடத்தி கொண்டிருக்கிறோம். தமிழக முதல்வர் அவர்கள் எங்களுடன் கருணை கூர்ந்து எங்களுடைய கோரிக்கையை நிறைவேற்ற வேண்டும் என்று இரு கரம் கூப்பி கேட்டுக்கொள்கிறோம். இந்த பேரணியில தமிழ்நாட்டிலிருந்து அதாவது சென்னையில இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் அனைத்து குமாஸ்தா சங்கங்களும் கலந்து கொண்டிருக்கிறோம். அது மட்டும் இல்லாம உயர்நீதிமன்ற சென்னை குமாஸ்தாக்களும் இதுல சிறப்புடன் பெண்கள் குமாஸ்தாக்களும் ஆண்கள் குமாஸ்தாக்களும் கலந்து கொண்டிருக்கிறார்கள். அதாவது மொத்தம் 4 கோரிக்கை வச்சிருக்கோம். ஒன்னு சேமநல நிதி, அடுத்து வந்து முத்திரைத்தாள் உயர்த்துவது, மூன்றாவது வந்து எங்களுக்கு தனித்தனியா வீடு அலாட் பண்ணணும் சொல்லிட்டு, நாலாவது வந்து வழக்கறிஞர் குமாஸ்தாக்களுக்கு வீட்டு வசதி வாரியத்தின் மூலமாக வீடு வழங்க வேண்டும் என்றும் மற்ற சேமநல நிதி கமிட்டி வந்து விரைவா செயல்படணும்னு சொல்லிட்டு ஒரு 4 கோரிக்கை, முக்கியமான கோரிக்கையை நாங்க தமிழக அரசிடம் வச்சிருக்கோம். அது மட்டும் இல்லாம வழக்கறிஞர் குமாஸ்தாக்களுக்கு நிதி பற்றாக்குறை இருப்பதனால 2 கோடி ஒவ்வொரு ஆண்டும் ஒதுக்க வேண்டும் என்று நாங்க கோரிக்கை வைத்திருக்கோம் சார். இது சம்பந்தமாக கடந்த 1 வருடமாக அதிகாரியிடம் மனு வழங்கப்பட்டுள்ளது. அது மட்டும் இல்லாம மாண்புமிகு சபாநாயகர் அவர்களிடமும் நாங்கள் நேரடியாக சென்று மனு வழங்கியுள்ளோம் மற்றும் மாண்புமிகு லா அமைச்சர் அவர்களையும் நேரடியாக சந்தித்து மனு வழங்கியுள்ளோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த கோரிக்கைக்கு தமிழ்நாட்டில் உள்ள வழக்கறிஞர்கள் அனைவரும் எங்களுக்கு ஆதரவு தெரிவித்துள்ளார்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த ஊர்வலத்தை மாண்புமிகு அண்ணன் பால் கனகராஜ் அவர்கள் துவக்கி வைத்துள்ளார் மற்றும் பால அண்ணன் பார் கவுன்சில் மெம்பர் அவர்களும் துவக்கி வைத்துள்ளார்கள். லா சங்கத்தின் தலைவர் மரியாதைக்குரிய உயர் திரு செங்குட்டு அண்ணன் அவர்களும் துவக்கி வைத்துள்ளார்கள் மற்றும் லா அசோசியேஷன் பொருளாளர் வேல்முருகன் அண்ணன் அவர்களும் துவக்கி வைத்துள்ளார்கள். தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து வழக்கறிஞர்களும் இந்த போராட்டத்திற்கு எங்களுக்கு ஆதரவு அளித்துள்ளார்கள் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். அரசு வந்து இந்த பேரணிக்கு அப்புறம் கவனம் செலுத்தலைன்னா இதோடைய மிகப்பெரிய பேரணியா வந்து நாங்கள் வந்து நிலைநிறுத்துவோம் என்று தமிழக அரசுக்கு நாங்கள் கோரிக்கை வைக்கிறோம். மாநில தலைவர் லெங்காராம் அவர்களின் தலைமையில் நடைபெற்ற இந்த பேரணியில் மாநில பொதுச் செயலாளர் தேவராஜன், மாநில பொருளாளர் செல்வம், உப தலைவர்கள் எஸ் பாண்டியன், கே பாண்டியராஜன், செயலாளர்கள் மதுரை முருகேசன், மதுரை கதேசன், மதுரை மீனாட்சி சுந்தரம், மதுரை தங்கராஜு, உயர்மட்ட குழு தலைவர் பன்னீர்செல்வம், நிறுவன தலைவர் எஸ் கே ஆறுமுகம், தலைமை ஒருங்கிணைப்பாளர் டி எம் அரசப்பன், இணை ஒருங்கிணைப்பாளர் வி சீனிவாசன், உயர்மட்ட குழுவைச் சார்ந்த மதுரை எம் கே சுரேந்திரன், சென்னை பி கோபிநாத், சென்னை எம் வி சீனிவாசன், நாகர்கோயில் எஸ் சங்கர், திருநெல்வேலி சி மாயாண்டி,
தூத்துக்குடி எம் மாரி, திருச்செந்தூர் கே சங்கர்குமார், கள்ளக்குறிச்சி அரங்கேத்தி, கள்ளக்குறிச்சி லட்சுமணன், ஈரோடு காப்பா ஆறுமுகம், தென்காசி வி சுந்தரேசன், சங்கரன்கோவில் எம் மாரியப்பன், சிவகங்கை என் பரமன், திண்டுக்கல் ஷேர் முகமது, கரூர் டி எம் அப்பாவு, நாமக்கல் ஆர் அர்ஜுனன், தர்மபுரி எம் வீரமணி, வேலூர் எஸ் பி உதயகுமார், கடலூர் எஸ் லட்சுமி நாராயணன், கும்பகோணம் எஸ் ஆரோக்கியசாமி, கும்பகோணம் வி அன்பரசு, பட்டுக்கோட்டை பவுல் அலெக்சாண்டர், பட்டுக்கோட்டை சரவணன், மன்னார்குடி முருக கோவிந்தராஜ், பெரம்பலூர் தர்மராஜன், அரியலூர் ரங்கநாதன், கோபிச்செட்டிப்பாளையம் எம் பி வெங்கடசாமி, பெருந்துரை பி செல்வன், நாகப்பட்டினம் அர்ஜுனன் உள்ளிட்ட உயர்மட்ட குழுவை சார்ந்தவர்களும் தமிழ்நாடு அட்வொகேட் கிளர்க் வெல்ஃபேர் அசோசியேஷனை சார்ந்த சுமார் 600 மேற்பட்ட உறுப்பினர்களும் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டு பேரணியாக சென்று தங்களின் கோரிக்கைகளை வலியுறுத்தி கோஷங்களை எழுப்பினர். கொட்டும் மழையையும் பொருட்படுத்தாது தங்களின் பேரணியில் உறுதியாக இருந்த இவர்களின் செயல்திறனை கண்டு காவலர்களும் பொதுமக்களும் ஆச்சரியமடைந்தனர்.